நெகிழ்ச்சிங்கிறத இப்ப ஒரு ஒரு மசோதா நிறைவேற்றத்தில் நம்ம தமிழ்நாட்டு அரசில் அதை பயன்படுத்தினாங்க. ஒவ்வொரு தொழிலாளரும் 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று ஒரு மசோதா ஒன்று கொண்டு வரப்பட்டது. இந்த மசோதா கொண்டு வரப்பட்டதனுடைய நியாயம் கேள்வி கேட்கப்பட்ட போது அமைச்சர் அதற்கு சொன்ன விளக்கம் என்ன அப்படின்னா, வெளிநாட்டு நிறுவனங்கள் எல்லாம் இங்கே தொழில் செய்வதற்காக வருகின்றன. தொழில் செய்வதற்கு வரும்போது இங்கே இருக்கிற தொழிலாளர் நடைமுறைகள் விதிமுறைகள் எல்லாம் மிகவும் இறுக்கமாக இருப்பதால் கொஞ்சம் நெகிழ்ச்சி வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதால் அந்த இறுக்கத்தை நெகிழ்த்துவதற்காக இந்த புதிய மசோதாவை 12 மணி நேர வேலை மசோதாவை கொண்டு வருகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஃப்ளெக்சிபிளைசேஷன் அப்படின்னு சொல்கிறான், ஒரு புதிய நியோ லிபரலிசம் என்று சொல்லப்படுகிற அந்த புதிய கட்டறுப்பு வாதத்தில் ஏற்கனவே இருக்கிற இறுக்கங்களை எல்லாம் தளர்த்துங்கள், இணக்கமாக்குங்கள், நெகிழ்த்துங்கள் அப்படின்னு சொல்கிறான். அந்த நெகிழ்ச்சி இல்லை நம்ம சொல்கிறது. இணக்கமாக இருப்பது என்பதும் நெகிழ்ச்சியாக இருப்பது என்பதும் இலக்கமாக இருப்பது என்பதும் எங்கே செய்ய வேண்டும் எங்கே செய்யக்கூடாது என்று தெரிய வேண்டும், அதற்கு அறிவு வேண்டும்.